ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி, சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 6-7 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு சிக்கனை எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்திருக்கேன். கடையில் கேட்டாலே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தருவாங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நான் ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா அதையுமே பல்ஸ் பண்ணியே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும், அதனால் முட்டை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை அதிகமாகவும் சேர்த்துக்காதீங்க. அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கோலா உருண்டை ரொம்பவும் ஹார்டாக கிடைச்சிடும். உருண்டை ரொம்பவும் சாஃப்டாக இருந்தாலும் நம்மளுக்கு போட்டவுடனே பிரிஞ்சு வந்துடும். ஸோ கரெக்டான பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ உருண்டையை ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி பொறிக்க போகிறேன். பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி பொறிக்கும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், கிறிஸ்பியாக கிடைக்கும், பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா உருண்டையுமே பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருண்டையை பொறிச்சு எடுத்துக்கோங்க. கேஸை எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு மேலே பிரெட் க்ரம்ஸ் வந்து கரிஞ்சிடும். இப்போ பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சிக்கன் வெந்து வந்துடும். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சிக்கன் கோலா உருண்டை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye. See you.